வணக்கம் நான் உங்கள் தோழி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் வியோவக்காக நம்ம தமிழுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணி ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது ஸோ அந்த டெஸ்ட் பேச்சில் நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் வந்து என்ன டைமிங்கில் நடக்கும் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறவங்களுக்கு நம்ம பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ப்ரைஸ் வந்து என்ன ஸோ அதுக்கு எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இனிமேல் வர டெஸ்ட்டு ஃபுல்லாமே வந்து இதே ஃபார்மெட்டு தான் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும் அதனால இந்த வீடியோவை நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நான் சொல்கிற விஷயத்த இதுபடி நீங்கள் டெஸ்ட்டு தான் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது யூனிட் வந்து இருக்குது ஸோ அந்த ஒன்பது யூனிட் தான் வந்து நாளைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் ஆனால் எது கிடையாது அப்படின்னா இலக்கணம் வந்து கிடையாது உரைநடை அண்ட் செய்யல் பகுதி இது மட்டும்தான் வந்து ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து நூறு கொஷின்ஸாக வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த நூறு கொஷினுமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் இன்னும் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணிடுங்க ஸோ மிச்சருக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஏழு யூனிட் வந்து முடிச்சிட்டோம் எட்டு ஒன்பதோட சேர்த்து தான் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக சொல்லியிருக்கோம் அதனால் அந்த ஒன்பது யூனிட்டுமே நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து நம்ம டென்த்து புக் வந்து எடுக்கப் போகிறது கிடையாது அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் டென்த்து புக் வந்து நம்ம எடுக்கணும் அதனால நீங்கள் தெளிவாக படிங்க ஸோ படிச்சுட்டே நீங்கள் வந்து டெஸ்ட்டை போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் போது ஃபர்ஸ்ட்டு விஷயம் எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னா நூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் எப்போ வந்து டெஸ்ட்டு வந்து நடக்கும் அப்படின்னா வந்து எப்போயும் போல் நம்ம ஃப்ரீ பேச்சில் டெஸ்ட் கொஷின் எப்போ போடுவோம் அப்படின்னா நைன் டு டென் ஸோ ஈவினிங் நைன் டு டென்னில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் வந்து வரும் ஸோ அது வந்து எக்ஸாக்ட் டைம் வந்து சொல்ல முடியாது ஆனால் நைன் டு டென்னுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின் வந்து வந்துடும் ஸோ இந்த கொஷினை நீங்கள் ஓஎம்ஆரில் போட்டால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆரில் போடுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஏன் இது ஓஎம்ஆரில் போடுறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் தரோம் அப்படின்னா நம்ம எதுக்காக மெயினாக வந்து ஓஎம்ஆர் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அப்போ நமக்கு வந்து வரும் ஸோ அந்த ஓஏஎம்ஆரில் அந்த ரவுண்டு நம்ம ஷேட் பண்ணி ஷேட் பண்ணி பண்ண பண்ண நம்ம அந்த ரவுண்ட் ஷேடிங் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக வரும் நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு வந்து தமிழை நம்ம வேமா முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜிகேக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் ஸோ ஓஏஎம்ஆரில் யாரெல்லாம் டெஸ்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு டெஸ்ட் போட்டு ஃபுல் மார்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ப்ரைஸ் இருக்கும் இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூறு கொஷின் இருக்கும் நூறு நூறுக்கு நூறு மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் ஒரு மார்க்கு கம்மி ரெண்டு மார்க்கு கம்மியானவங்களுக்குலாம் ப்ரைஸ் கிடையாது ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருமே நூறு எடுக்கல அப்படின்னா அதுக்கு கீழே நைன்ட்டி நைன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்போம் ஆனால் நூறு மார்க் யாராவது ஒருத்தவங்க எடுத்திருந்தாலும் அந்த ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு தான் வந்து போகும் ஸோ அப் இது எதுக்காக அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து நம்மளும் ஒரு தடவை வந்து ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் அடுத்த டைம் வந்து நீங்கள் இன்னும் வந்து நல்லா படிப்பீங்க அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக தான் ஸோ இது வந்து எனக்காக கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய நன்மைக்காக தான் வந்து இவ்வளோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து கொண்டு போகிறோம் அது இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து பார்த்தா அப்படின்னா டெஸ்ட்டுக்கு வந்து டைமிங் நீங்கள் செட் பண்ணி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த அங்கே போய்ட்டு அந்த மூணு மணி நேரம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம இப்போதுலேருந்து போட்டு பழகினா தான் வரும் ஒரு நூறு கொஷின் அப்படின்னா அதை வந்து ஒரு மேக்ஸிமம் முக்கால் மணி நேரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒன் ஹவர் கூட எடுத்துக்கலாம் போக போக வந்து நீங்கள் டைமை வந்து குறச்சிக்கோங்க ஸோ டைமிங் செட் பண்ணி வந்து எழுதுங்க இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட வந்து வாட்ச் பண்ண முடியாது ஸோ நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டைமிங் செட் பண்ணி வச்சிட்டு டெஸ்ட்டு போட ஆரம்பிங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் ஒம்போது பத்து மணி வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து நடக்கும் அந்த ஒன் ஹவர் வந்து டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் எழுதி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஷின்ஸ் வந்து இருக்காது இது ஏன் அப்படின்னா வந்து கொஷின்ஸ் வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் டெலிட் பண்ணிடுவேன் டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆன்சர் கீ மட்டும் நான் கொடுப்பேன் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஆன்சர் வந்து எல்லாமே வந்து பண்ணிவிட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எல்லாருமே சென்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே சென்ட் பண்ண வேணாம் ஸோ நான் வந்து ஒரு மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் அந்த மார்க் அது வந்து நாளைக்கு நான் அந்த டெஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து எல்லா இன்டிமேஷன் நான் டெலிகிராமில் வந்து கொடுத்துருவேன் அந்த டெஸ்ட்டில் இவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க மட்டும் ஓஎம்ஆர் வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அவங்க மட்டும் சென்ட் பண்ணால் போதும் ஏன் அப்படின்னா வந்து இந்த வாட்டி நம்ம சென்ட் பண்ணலை அடுத்த வாட்டி நம்ம சென்ட் பண்ணணும்னு இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிப்போம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நம்ம ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் வந்து ஒரு மார்க் வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓஎம்ஆர் வந்து அனுப்ப சொல்லி அவங்களுக்கு மட்டும் ரேங்கிங் வந்து நம்ம போடுவோம் ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்கு கீழே வரவங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து இருக்காது இது வந்து மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த கொஷினை நான் என்ன செஞ்சுருவேன் நைன் டூ டென்னுக்குள்ளே நான் டெலிட் பண்ணிடுவேன் சொல்லியிருக்கேன் ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த கொஷின் இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் திரும்ப அந்த கொஷினை வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ டெஸ்ட்டு போடாதவங்க வந்து அப்போ போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டை எப்போக்குள்ளே அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நான் பத்து மணிக்கு நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து நீங்கள் முடிச்சு ஆகணும் ஏன்னா ஏன் இதை நம்ம ஈவினிங் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க ஸோ வேலைக்கு போனவங்க எல்லாருமே அந்த நைன் டு டென் வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம் அதனால தான் அந்த டைமிங் வந்து நம்ம செட் பண்ணோம் ஸோ டென் ஓ கிளாக் முடிச்சுட்டு ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ டைமிங் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டென் ஃபார்ட்டி குள்ளே நீங்கள் நான் சொல்கிற கட் ஆஃப் மார்க்குள்ளே எல் இருக்க எல்லாருமே வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து நீங்கள் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணணும் அதுவும் பத்தே முக்கால் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துருந்தாலுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிடைக்காது ஸோ என்ன வெறும் கண்டிஷனாக சொல்லிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் நம்மளுடைய வெற்றி அப்படின்றது நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக நீங்கள் இப்போயே வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே உங்கள் நான் கொண்டு வரணும் அப்படின்றக்காக தான் இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ உண்மையிலேயே இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ப்ரைஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த டைக்குள்ளே நீங்கள் போட்டு அனுப்புங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் தான் டெஸ்ட் போடுவேன் காலையில் தான் எனக்கு டைமிங் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்போ போடுங்க அப்போ எடுத்து நீங்கள் ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஓஎம்ஆர் சீட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அவங்களுக்கும் வந்து நூறு மார்க் எடுத்துருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம் ஆனால் மேக்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பத்தே முக்கா அல்லது பதினோரு மணிக்குள்ளே உங்களுடைய ஷீட்டை நான் சொல்கிற கட் ஆஃப் மார்க்கில் இருக்கக்கூடிய எல்லாேருமே ஷீட்டை வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுங்க அப்படி சென்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிடைக்கும் திரும்ப யாருமே ஃபுல் மார்க் எடுக்கலை அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு மார்க் ஸோ நைன் இப்போ நூறு கொஸ்டின் நாளைக்கு இருக்குது அப்படின்னா அதில் தொண்ணூற்றொம்பது நூறு மார்க் யாருமே எடுக்கல தொண்ணூற்றொம்பது மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் இருக்கும் அந்த தொண்ணூற்றொம்பது மார்க் எத்தனை பேர் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து உண்மையிலே வந்து நீங்கள் போய் சொல்கிறீங்களா இல்லைன்றது எனக்கு தெரியாது நீங்கள் எல்லாமே உண்மை தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் ஓஎம்ஆரை பார்த்துட்டு தான் நான் செக் பண்ணிவிட்டு தான் வந்து நான் ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் அதனால டெஸ்ட்டை வந்து உண்மையாக நேர்மையாக போடுங்க இப்போ நீங்கள் வந்து என்ன ஏமாத்தலாம் ஆனால் அங்கே போயிட்டு நம்ம நம்மளையே ஏமாற்றிக்கிறதுக்கு சமமாகும் ஸோ அதனால் டெஸ்ட்டை நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்து டெஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டு வாங்கி அதில் டெஸ்ட்டு போட்டு கரெக்டாக இந்த டைமிங்குள்ளே செட் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாள் போக போக நமக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்து தெரியும் ஒரு சில பேர் ரொம்ப நாள் நம்ம படிச்சுட்டே இருப்போம் ஆனால் என்ன வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இந்த மாதிரி டைமிங்குள்ளே போடுறது அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் வந்து வந்து இந்த மாதிரி காம்படிஷன் போட்டு படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு நான் நமக்கே வந்து கண்கூடாக வந்து தெரியும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் நடக்க போகிற எல்லா டெஸ்ட்டுமே வந்து நடக்க போகுது ஸோ டைமிங் பார்த்துக்கோங்க நைன் டு டென் வந்து கண்டிப்பாக கொஷின் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் டென் டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் அல்லது லெவன் ஓ கிளாக்கில் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை நான் சொல்கிற கட் ஆஃப் குள்ளே இருக்க எல்லாருமே வந்து சென்ட் பண்ணிடணும் அடுத்த நாள் காலையில் ரேங்க் லிஸ்ட் வந்து அல்ல ப்ரைஸஸ் யார் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா அது அது வந்து சஸ்பென்ஸ் தான் ஸோ யார் வந்து ஃபுல் மார்க் நாளைக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்றது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இன்னும் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா அப்படின்னா தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம டெஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ற மோட்டிவேட்டோட நீங்கள் படிக்காதீங்க ஸோ நம்ம சிலபஸை முடிக்கணும் நம்ம என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டோட தெளிவாக படிச்சுட்டு டெஸ்ட்டை போடுங்க அறகுறையாக படிச்சுட்டு டெஸ்ட்டை போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பயனில்லை எனக்கும் பயன் பயனில்லை ஸோ தயவு செஞ்சு நல்லா படிச்சுட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு டெஸ்ட்டு போடுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இங்கே நீங்கள் ப்ரைஸ் வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அங்கே போய் உங்கள் குரூப் ஒரு வேலை தான் உங்களுக்கான ப்ரைஸு உங்கள் குடும்பத்துக்கான ப்ரைஸு அதனால தயவு செஞ்சு படிச்சுட்டு டெஸ்ட்டு போடுங்க ஸோ அதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு நடக்கும் டெஸ்ட்டு டெலிகிராமில் தான் நடக்கும் ஸோ டெலிகிராமில் ஆட் ஆகாதவங்க கண்டிப்பாக வந்து நாளைக்குள்ளே வந்து ஆட் ஆயிருங்க நாளைக்கு ஒன்பது மணிக்கு அப்புறம் தான் கொஷின் வரும் அதுக்குள்ளே எவ்வளோ பேர் ஆட் ஆக முடியுமோ ஆடு பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து டெலிகிராம் சே லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ நம்ம டெலிகிராமோட வந்து பப்ளிக் சேனலாக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ டெலிகிராமோட நேம் வந்து ஸ்டெப் டு டிஎன்பிசி நம்ம யூடியூப் சேனலோட நேமில் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேயே நீங்கள் யூடியூப்பில் சாரி டெலிகிராமில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த சே நம்ம டெலிகிராம் குரூப் வந்து காமிச்சிடும் ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு தான் பெய்டு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு தனி சிலபஸ் வந்து போய்ட்டுருக்கு இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மைண்டில் வச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட்டை நல்லபடியாக போடுங்க கண்டிப்பாக வந்து இன்னும் எல்லாருமே வந்து நல்லபடியாக டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக வந்து ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் டெஸ்ட்டை நல்லா போட்டுட்டு கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுட்டு போடுங்க அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல் கொஷின் எடுக்கிற எனக்கும் கொஞ்சம் ஒரு மன நிம்மதி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் என்ன நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி